காயத்ரி நீன்ற எழுத்துல ஆரம்பிமா. நீங்கிற எழுத்துல என்ன பாட்டு பாடுறது? ஏதோ ஒரு பாட்டு பாடு, வேற வழி இல்லம்மா. நெஞ்சுக்குள்ளே நாருன்னு சொன்னா புரியுமா? அத கொஞ்சி கொஞ்சி பேசுறது. கோயின்ற எழுத்துல ஆரம்பி பரிமளா. என்ன இவர் பாடவே விட மாட்டேங்கிறாரு? அடுத்தது யாரு? செல்வி கா. ஆரம்பி அம்பூட்டில ஆள முடிச்சிருக்கிற. எஸ் மாப்பிள்ளை ஆள ஆரம்பி. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் தாயின்றி வேறொன்று ஏது. சூப்பரா பண்ண மாப்பிள, நெஞ்ச தொட்டு. விஜி நால பாடு. விஜி விஜி அப்பதான் சொல்றாங்க. ஆமா நால பாடு. நாலையா பாடுமா? பாடு விஜி, பாடுங்க. நீ பாடு பாடு. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறமும் மலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க, பூமிக்கு ஒரு பாரம் என்று எண்ணி இருந்தேன், பூமுடிக்க யாரும் என்று கண்ணி இருந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. ரொம்ப நேரம் நன்றி சொல்லிட்டேன். பாட்டு நீ பாட்டு. ஓ நீ உள்ள ஆரம்பி உணர்ச்சி வசத்தோட பாடு. ஐயோ இல்ல, பாடுங்க மகா பாடுங்க. ஐயோ இல்ல, எனக்கு பாடுற மூடெல்லாம் இல்ல. ஏமா பாட தெரியாத நாங்களே பாடுறோம், நீதான் ரொம்ப நல்லா பாடுவேல, பாடு. இல்ல இல்லம்மா. பாடுமா? வேணாமா ப்ளீஸ். பாடு மகா. ப்ளீஸ் கேளு, பாடுமா மகா. பாடுங்க மகா. பாடுமா? பாடு 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 மகா. பாடு எனக்காக பாடுங்க மகா, பாடுங்க. உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே. காதல் 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 உனக்குள்ளே நான் என்னை கரைப்பது அதுதான் அன்பே. காதல் 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 Thank you.
சொல்றேன்லம்மா. மகா மகா எல்லாரும் போயிட்டாங்க. எந்திரி எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஆளு இவனை நினைச்சு நான் உருக்கி பாட வேற செய்யணும். எல்லாம் தலை எழுத்து. ஏன் மகா இவ்வளவு வெறுப்போட பேசுறியே? நீ பாடும் போது நானே உன்னோட ஃபீலிங்க பார்த்து ஷாக் ஆயிட்டேனா பாத்துக்கோ. என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ்! அப்படியே நிஜம் மாதிரியே இருந்துச்சு. எனக்கே இது நடிப்பு மாதிரியே தெரியல மகா. இது நடிப்பு இல்ல, நிஜம்தான். நான் துரைய நினைச்சு பாடல, என் விக்கியை நினைச்சு பாடினேன். என் விக்கியோட அழைப்புக்கு துரை பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் சரி, இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். விஜய் முகத்தை பாத்தியா? இப்ப அவ பயங்கர குழப்பத்துல இருக்க. அடுத்தடுத்து நான் அவளை அடிக்கிற அடியில அவ தானா எனக்கு துரையை விட்டு கொடுத்துருவாங்க. சத்திரத்தில் தான் வைக்கணும்னா அவ்வளோ வசதியாக இருக்காது. இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு சத்திரத்தில்ன்னு தான் இங்கேயே பண்ண சொன்னேன். அதான் சரிதான். பாருங்கள் நம்ம ஊராளுங்கள்லாம் எவ்வளோ சுலாக்கியமாக இங்கே படுத்து தூங்குறாங்கன்னு. காந்தி ரொம்ப புழுக்கமாக இருக்குது, அந்த டேபிள் ஃபேனை கொண்டு வந்து வையேன். சரிக்கா. வா, ஏற்று கொட்டுது, தாங்க முடியல. முத்தத்தில் படுத்தா நல்லா காற்று வரும். இங்கே கொஞ்சம் இருக்குமா இருக்கும்ல, அதுதான் அவளுக்கு காற்று வரலன்னு புலம்புறான். இருந்தாலும் நம்ம வீட்டில் ஃபேன் எப்போ வேணாலும் எடுத்துன்னு தோணும் வச்சுக்கலாம். அது மாதிரி வருமா அந்த சௌகரியம்? கொண்டாமா போடு. என்ன காந்தி? பாத்துமா பாத்து போடு. என்ன என்னாச்சு? என்னன்னு தெரியல, சுத்த மாட்டேங்குது. இந்த ஒயரை ஆட்டி விடு, ஏதாவது லூசா இருக்க போது. போட மாட்டேங்குது. காந்தி நீ எல்லாம் அதை ஒண்ணும் கை வச்சுட்டு இருக்காத, நம்ம துரைய கூப்பிடு, அவன் வந்து என்ன இதுன்னு பாப்பான். துரை துரை தூங்கிட்டானா என்ன? இங்க வாடா துரை துரை, இங்க வாடா. இந்த புளக்குல கரண்ட் வரலையோ? யாராவது போய் மெயின் ஆஃப் பண்ணுங்க சீக்கிரம்.
செஞ்ச புண்ணியமோ தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சு. ஆனாலும் உனக்கு ரொம்ப துணிச்சல் தான் மகா. ஷாக் அடிச்சவன போய் தொடர, உனக்கும் ஷாக் அடிச்சு ஏதாவது ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கு யாரும் பதில் சொல்றது? உனக்கு ஷாக் அடிக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம போய் தொடர. அந்த நேரத்துல எனக்கு வேற எதுவும் தோணல. எனக்கும் தெரியும் ஷாக் அடிச்சவங்கள வெறும் கையால தொடக்கூடாதுன்னு. நின்று நிதானமா யோசிக்கும் போது மூளை வேலை செய்யும். நமக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது மூளையை தாண்டி நம்ம மனசுதான் துடிக்கும். அதுதான் இப்ப நடந்துச்சு. எனக்கு துரையை எப்படியாவது காப்பாத்தணும் தான் தோணுச்சு. அதான் நான் வேற எதை பத்தியுமே யோசிக்காம அப்படி செஞ்சேன். ரொம்ப நன்றி மகா. என்னங்க நன்றி சொல்லி என்ன உங்க குடும்பத்துல இருந்து பிரிக்க பாக்குறீங்களா? இல்லம்மா, நாங்க எல்லாரும் உனக்கு நன்றி சொல்லிதான் ஆகணுமா. ரொம்ப நன்றிமா. அந்த பொண்ணு மகா வெண்ணா துறைக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துருக்கலாம், நல்ல துணிமணிலாம் போட வைக்கலாம். ஆனா துறைக்கு ஒண்ணுனா முதல்ல உசுர கொடுக்கறது நீயாத்தாம இருப்ப. அந்த மகா கொடுப்பலாமா? துறை அத்தானுக்கு சின்ன நோவு வந்தா கூட நீ துடிச்சு போயிருவியாமா? மகா சொல்ற மாதிரி அத்தானுக்கு ஷாக் அடிக்கும் போது நான் தானே உசுரை பத்தி கவலைப்படாம அத்தானை காப்பாத்து போயிருக்கணும். ஆனா நான் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கரண்ட் ஆஃப் பண்ண போயிட்டேனே. ஆனா மகா தன்னை பத்தி யோசிக்காம அத்தனை காப்பாத்த பத்தி தான் யோசிச்சிருக்காங்க. இது எனக்கு துணாம போயிடுச்சு. அப்ப அத்த மேல என்னை விட உசுரா இருக்கிறது மகாதான். நான் வெறும் வாய் வார்த்தையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா உசுர கூட கொடுப்பேன்னு மகா நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. ஆண்டவா எனக்கு குழப்பமா இருக்கு, நீ தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். ஏன் காந்தி, துரைக்கு ஷாக் அடிச்ச உடனே அந்த மகா எதை பத்தியுமே யோசிக்காம டக்குன்னு போய் துரை கைய புடிச்ச பாத்தியா? அவ மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா. நம்ம சொந்த பந்தம் இத்தனை பேர் இருந்தோம், யாரும் அவன் கிட்ட போகாம பயந்துகிட்டே நின்னுட்டோம். ஆனா அந்த மகா மட்டும் கொஞ்சம் கூட எதை பத்தியும் யோசிக்காம சட்டுன்னு உள்ள பூந்து போய் அவனை காப்பாத்திருக்கா. மகாவுக்கு துரை மேல அவ்வளவு பிரியம்னு நினைக்கிறேன். ஏன் காந்தி, நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? என்னக்கா சொல்ற? ஆமா காந்தி, எனக்கு என்னமோ அந்த மகாதான் துரைக்கு சரியா இருப்பான்னு தோணுது. விஜய் இடையில வராம இருந்தான்னு வச்சுக்கோ, அந்த மகாவுக்கும் துரைக்கு கல்யாணத்தை முடிச்சிருந்திருக்கலாம் தெரியுமா? எதுக்கு இப்ப தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்க? அதான் நாமளும் மகா கட்டி வைக்கலாம் துரைக்கிட்ட பேசினோம்ல, அவன் தான் முடியவே முடியாது சாதிச்சுட்டான். நாம தான் முதல்லயே விஜய் தான் உன் பொண்டாட்டின்னு அவன் மனச குழப்பி விட்டுட்டோம். அதான்
அவன் விஜய் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு வேண்டான்னு சொல்லிட்டான். ஏன் காந்தி, நல்லா யோசிச்சு பாரு. மகா குடும்பம் எவ்வளவு அந்தஸ்தான குடும்பம். அவளுக்கு மட்டும் கோடி கணக்கில் சொத்து இருக்கு. அதுவும் இல்லாம மக நல்ல படிச்ச பொண்ணு வேற. இந்த துறைய வழி நடத்துறதுக்கு அவ தான் சரியான ஆளு. நீதான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துட்ட. நீ மட்டும் விஜய நடுவில் கொண்டு வராம இருந்திருந்தா இந்நேரம் துறைக்கு அந்த மகாவை கட்டி வச்சிருந்திருக்கலாம். எல்லாமே சுமூகமா நல்லபடியா முடிஞ்சிருக்கும். நீ அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்ட. இப்ப பாரு, துரையோட வாழ்க்கை மாட்டிக்கிட்டு முழிக்குது. என்னக்கா இப்படி எம்எல் அபாண்டமா பழி போடுற? நான் துரைக்கு நல்லதுக்கு வேண்டிதானே செஞ்சேன். உனக்கு மகாவை துரைக்கு கட்டி வைக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா கட்டி வை. நான் குறுக்க நிக்கல, விஜய் நிக்க மாட்டான். நான் அவகிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்ண மாத்தினா ஊரே நம்மள காரி துப்பாது. இந்த விஜய் வேற வயிறு எரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு வேற நல்லது இல்ல. நல்ல ஒரு சம்பந்தம் கைவிட்டு போகுதேங்கிற வருத்தத்துல சொன்னேன். இனிமே என்ன பண்ண முடியும்? எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். போ. அந்த அதிர்ஷ்டம் கெட்ட பயலுக்கு இந்த விஜய்தான் தலையில எழுதியிருந்த அதை யாரால மாத்த முடியும்? நாயகி, அந்த பேச்ச விடுறியா? நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் பேசி முடிச்சாச்சுன்னா அது போக்குக்கு விட்டுறணும். இதென்ன கோலமா அழிச்சு திருத்தி எழுதுறதுக்கு? வெடியா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ போய் பொண்ணை மாத்தணும், அதை மாத்தணும்ட்டு எல்லாம் அது போக்கில் நடக்கிறபடி நடக்கட்டும். சரி சரி, இப்போ சமயம் படுத்து தூங்குற வழியை பாரு. விடிஞ்சா நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் எந்திரிக்கணும். காந்தி, நீயும் போய் படுப்போ. அவ சொன்னதெல்லாம் இதே மனசுல போட்டு குழப்பிக்காத. விட்டு கொடுக்கவும் முடியல.
அதே சமயம் அத்தான் காதலிச்ச பொண்ணு மகா, அவங்கதான் வாழ்க்கைன்னு கனவுல வாழ்ந்திருக்கேன்னு அத்தானே சொல்லியிருக்காரு. அத்தான் எனக்காக இப்ப மகா வேணான்னு சொல்லியிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால மகாவுக்கு அத்தானை விட்டு கொடுக்கவும் முடியல. அதே சமயம் மனச கல்லாக்கிக்கிட்டேன். மகாவை மறந்துட்டு அத்தானை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியல. எனக்கு நீதான்ப்பா ஒரு வழி சொல்லணும்.